ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பராக மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் மசாலா இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் 8 பீஸ் மீன் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி சாறு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க, இப்போ மீனை பொரிச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை சேர்த்துருங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா முருகலாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குதுங்க. அது என்ன ஹெல்த்தி டிப்னா, ரத்த சுகை குணமாக ஒரு சூப்பரான டிப் தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கொய்யாப்பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சுகை குணமாயிடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.